வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஏதாவது கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சேன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, கடந்த 3 நாட்களாக சில்வர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை முதல்ல பார்ப்போம். 31ஆம் தேதி, இதுதான் 31ஆம் தேதி ப்ரைஸ் ஓப்பனிங். 44,000 பக்கமாக ஓப்பன் ஆன சில்வர் மார்க்கெட், நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் ஓரளவு செல்லிங்க்கு ஃபேவரபுளாக காமிச்சிருக்கு. 44,200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு. முதல் சப்போர்ட்டாக 43,200, அடுத்த டார்கெட்டாக லோ கிரியேட் ஆனது பாருங்கள், 42,400 பக்கமாக கிரியேட் ஆகிட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 44,200 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ், எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரீச் பண்ண டார்கெட் 44,600. நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலேயும் கொஞ்சம் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் 44,200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்து 43,870 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வந்திருக்கு. இது 31ஆம் தேதி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 44,200 இது ஒரு முக்கியமான இடம். அடுத்த நாள் அதாவது 1ஆம் தேதி ரொம்ப நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை, அதனால் நம்ம 2ஆம் தேதி அடுத்த நாள் கன்சிடர் பண்ணுறோம். ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகியிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், இந்த 44,200 உடைக்கிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா 2ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி, இந்த எல்லா ஜோனுக்கும் மேலே போய் 45,000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம இந்த கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு நம்ம கண்ணு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், எல்டிபின்னு சொல்லப்படுற லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன தெரியுதோ அதை தான் நம்மளுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்னு நம்ம எடுத்துக்கிறோம். 45,000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, 44,200 மேலேயும் நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலேயும் ட்ரேடாக காரணத்தினால பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அது எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45,600 அப்படின்ற பக்கமாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து படிப்படியாக மேலே போய் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அதோடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இது அடுத்த நாள், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி நம்ம பார்க்குறது. அடுத்த நாள் ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அது பக்கமாக ஓப்பன் ஆகி 45,600 அப்படின்ற இடத்துல ரொம்ப நேரம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது என்ன முயற்சி செஞ்சுருக்குன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் ட்ராப் ஆகி இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி 45,600 உடைக்க ட்ரை பண்ணி கரெக்டாக மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 45,475 பக்கமாக க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் கடந்த 3 நாட்களாக நமக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் கரெக்டாக 45,600 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. திங்கக்கிழமை இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுதான் ஜனவரி 2ஆம் தேதி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங். அதுக்கப்புறம் நடுவில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ஜனவரி 3ஆம் தேதி ஓப்பன் ஆன இடமும் இந்த இடம்தான். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் முன்னாடி நாள் க்ளோசிங் ஆன 45,475 மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பையிங், அதாவது 45,600 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிற சில்வர் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி 46,000 இனிஷியலாக தொட்டுட்டு அதுக்கு அடுத்தது 46,200 தொடுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ருபி டாலர் ஃபேக்டரை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அது ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளால் அதை கணக்கில் எடுத்துக்க முடிகிறது கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்
முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகி 45,600 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 46,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதோடைய நடு சப்போர்ட் ஜோன் 45,000. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45,600 அப்படின்றது இந்த மாதம் போன மாதம் கான்ட்ராக்ட், அதாவது இந்த கான்ட்ராக்டில் முழுசாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 45,600 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து எல்லா சமயத்துலேயும் ப்ரைஸை கீழே தள்ளியிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த 45,600 மேலே இன்றைக்கி ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதா அப்படின்றது சில்வர் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்ததுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு உண்டான எல்லா சாதகமான வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல பையிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45,000 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஜோன், அடுத்த சப்போர்ட் ஜோன். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், ஜான்வரி 2ஆம் தேதி இந்த 45,000 அடிப்படையாக ஒரு சப்போர்ட்டாக வச்சு தான் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகியிருக்கு. அதனால் 45,600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபெயிலியர் ஆனால் அடுத்த சப்போர்ட்டாக 45,000 தொட்டுட்டு மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பையிங் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பை பண்ண வேண்டிய இடம்லாம் 45,600 பிரேக் பண்ணுறப்ப மேலே பை பண்ணலாம், இல்லை 45,000 தொடர் சமயத்தில் பை பண்ணலாம். இந்த இடத்தெல்லாம் பையிங் இருக்கும். அதனால் பை பண்ண உடனேயே ஓரளவு நீங்கள் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நோட் பண்ண வேண்டிய விஷயம், 45,600 அடுத்த டார்கெட், 46,600. எப்படி இந்த டார்கெட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா ஒரு நிமிஷம் காமிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29ஆம் தேதி கரெக்டாக இந்த 45,600 பிரேக் பண்ணுற சமயத்தில் அதை ரீச் பண்ண அடுத்த டார்கெட் 46. அதுக்கப்புறமா 45,600 மேலே நிற்க முடியாத காரணத்தினால சில்வர் ப்ரைஸ் மொத்தமாக கீழே விழுந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இது நவம்பர் 29, டிசம்பர் ஆரம்பத்தில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் 46,000 அடுத்த டார்கெட்டாகவும் 46,200 அடுத்த டார்கெட்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த வாரம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வாரம் சில்வர் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே. 45,600 அப்படின்ற சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஜோன். இன்றைக்கி அப்ட்ரெண்டில் போய் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சில்வர் மார்க்கெட் ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப என்ன செய்யலான்றதை பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்தது. மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.